வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் துறையில் வந்து வேலை வாய்ப்பு இருக்கிறங்க. இந்த வேலைக்கான தகுதி பார்த்திங்க அப்படின்னா, டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த வேலையை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 விதமான வேலை வந்துக்கள் கொடுத்துருக்காங்க. அதற்கான லாஸ்ட் டேட் வந்து ஒவ்வொரு வேலைக்கு தகுந்த மாதிரி அதற்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 15 ஜூலை 2020 12 ஆகஸ்ட் 2020 வரைக்கும் அந்த 4 வேலைக்கான வேலை வாய்ப்புக்கான தேதிகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வேலையை பற்றின முழு தகவலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் பற்றின அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள வெப்சைட் அட்ரஸை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இல்லை 4 கேட்டகரி வந்து இப்போதைக்கு வந்து ஜாப் அவைலபிளாக இருக்குது, அதாவது எக்ஸ்பிரி ஆகாமல் க்ளோசிங் டேட் முடியாமல் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனரல், அதாவது ஏடிஜி, சரிங்களா. ஸோ இது வந்து எந்தெந்த லொக்கேஷனுங்கிறது அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஜாப் பார்த்திங்கன்னா அதே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனரல் வந்து, அது எந்தெந்த லொக்கேஷன், ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜாப் வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் ஒரு 4 வேகன்சி தான், 4 கேட்டகரியில் ஜாப் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே நம்மளுக்கு டேட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. 4வது வேகன்சி பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி ஜூலையில் க்ளோஸ் ஆகுது. 3வது போட்டிருக்க வேகன்சி 15ஆம் தேதி ஜூலையில் க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 2வது உள்ள வேகன்சி 12 ஆகஸ்ட்டில் க்ளோஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு போட்டிருக்க வேகன்சி வந்து 15 ஜூலையில் க்ளோசிங் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 2வது வேகன்சியில் இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனரல் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றின நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இது எப்படி பார்க்கணும்னா, ரைட் சைடில் இருக்கிற அந்த 2MP ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல, நீங்கள் அந்த டவுன்லோட் ஆப்ஷனை ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் அந்த பேஜுக்குள்ள அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். நம்ம டவுன்லோட் பண்ணின ஏடிஜி, அதாவது அசிஸ்டன்ட் டைரக்ட் ஜெனரல், இந்த போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 விதமான போஸ்ட்டு ப்ளஸ் அது என்னென்ன லொக்கேஷனில் இருக்குங்கிறது டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதோட எலிஜிபிலிட்டி என்னங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாகவே ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி அந்த வெப்சைட்டில் வந்து அடிக்கடி வந்து ஜாப் போட்டுட்ருக்காங்க. அந்த இது அடிக்கடி ஜாப் போடப்பட நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து 4 கேட்டகரியில் ஜாப் இருக்குது. அது எந்த கேட்டகரி உங்களுக்கு சூஸ், நீங்கள் வந்து உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு சூஸ் ஆகுதோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து அதை நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், அது எப்படி அப்ளை பண்ணணும், மெயில் மூலமாக அப்ளை பண்ணணுமா, போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி விண்ணப்பிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் DN ஜாப் ஜோனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.